Hi friends, welcome to Lovely Cakes. இன்னைக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச லாலிபாப் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதை எப்படி நம்ம வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் லாலிபாப் மோல்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட இதே போல சிலிக்கான் மோல்ட்ஸ் இருக்கு, அதனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இது போல சிலிக்கான் மோல்ட் இல்லைன்னா பரவாயில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட எண்டில் டிஐஒயா வீட்லேயே மோல்டு எப்படி பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது எல்லா சிலிக்கான் மோல்டுலேயும் லாலிபாப் ஸ்டிக்கெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். லாலிபாப் ஸ்டிக்கில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குல்ல, அது வந்து கேண்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட லாலிபாப் ஸ்டிக் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஸ்கியூர் யூஸ் பண்ணிக்கோங்க. லாலிபாப் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்கிற சிலிக்கான் மோல்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி லாலிபாப் பண்ண போகிறேன். லாலிபாப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் சக்கரப்பாகு பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி டிஜிட்டல் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறேன். பர்பிள் கலரில் லாலிபாப் பண்ணுறதுக்காக சுகரின் பிராண்டோட பர்பிள் ஃபுட் ஜெல் கலர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் லாலிபாப் வேணுமோ அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். டெக்கரேஷனுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது லாலிபாப்க்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1 கப் சுகர், 1/3 கப் கார்ன் சிரப், 2 டேபிள்ஸ்பூன் நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கார்ன் சிரப் இல்லைன்னா பரவாயில்லை, அதுக்கு பதிலாக சுகரையும் தண்ணியும் மட்டும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் கிளாசி டைப்பில் மிரர் மாதிரி இருக்கிற மாதிரி லாலிபாப் செய்கிறதுக்காக தான் நான் கார்ன் சிரப் எடுத்திருக்கேன். கார்ன் சிரப் இல்லைன்னா கலரில் நீங்கள் லாலிபாப் ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா ஹெவி பாட்டம் இருக்கிற பேனில் 1 கப் சுகர், 1/3 கப் கார்ன் சிரப். கார்ன் சிரப் நான் மறுபடியும் சொல்கிறேன், மிரர் டைப்பில் அந்த கிளாசி லுக் கிடைக்கிறதுக்காக தான் கார்ன் சிரப் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட கார்ன் சிரப் இல்லைன்னா தாராளமாக கலர்ஃபுல்லான லாலிபாப்ஸ்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கார்ன் சிரப்பையும் இதுலேயும் சேர்த்துக்கிறேன். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே 3 இன்க்ரீடியண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கார்ன் சிரப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி, நம்ம நார்மலாக குடிக்கிறோம்ல அந்த வாட்டர் தான் சேர்த்துருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரை ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதிகமாக ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணாதீங்க. இப்போது அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப லோவாகவும் வச்சுக்காதீங்க, ரொம்ப ஹைலையும் வச்சிடாதீங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு இதே போல் மெல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடிக்கடி ஸ்பேச்சுலா வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சைட்லலாம் இதே போல் சுகர் சுகராக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் ஆயில் ப்ரஷ் இருக்குல்ல, அதில் தண்ணி தொட்டு தொட்டு சைடெல்லாம் ஃபுல்லாக இதே போல் தொடச்சி தொடச்சி விட்டுக்கோங்க. என்கிட்ட தெர்மாமீட்டர் இருக்கிறதுனால நான் இதில் செக் பண்ணுறேன். உங்ககிட்ட தெர்மாமீட்டர் இல்லைன்னா கம்பி பதம் பார்ப்போம்ல சுகருக்கு, அதே போல் தான் 3 கம்பி பதம் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு நல்லா ஹார்டாக இருக்கணும். அது வரைக்கும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஐஸ் வாட்டரோ நார்மல் வாட்டரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அப்பப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த சுகர் எடுத்து கொஞ்சமாக அந்த தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா அந்த சுகரை பாயில் பண்ணிக்கோங்க. இப்போது நான் தெர்மாமீட்டரில் 300 டிகிரி ஃபாரன்ஹீட் வர அளவுக்கு கொதிக்க விட போகிறேன். நீங்கள் டிகிரி செல்சியஸ்லேயும் பண்ணலாம், நான் ஃபாரன்ஹீட்டில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சின்ன ஒரு ட்ராப் பட்டால் கூட ரொம்ப நமக்கு பெயினாக இருக்கும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ 300 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து இந்த சுகர் சிரப் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி அது மேலே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிளாசி லுக்கில் லாலிபாப் கிடைக்கும். கலர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கலர் ஆட் பண்ணிட்டேன், நீங்கள் எந்த தப்பாக பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை லாலிபாப் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் ஆட் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், 2 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் கேமரா பார்த்துட்டே பண்ணதுனால கொஞ்சம் ஹெவியாகிடுச்சு. அதே போல் இதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும், இல்லைன்னா ஹார்டாக ஆரம்பிச்சிடும். ஹார்டாகிடுச்சுன்னா பரவாயில்ல,
அடுப்பில் வச்சு ஒரு சிம்மில் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு மெல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இப்போது மிரர் டைப்பில் உள்ள எல்லா லாலிபப்பும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஊற்றுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஏர்லாம் இல்லாமல் சூப்பராக கிடைக்கும். இப்போது எல்லா லாலிபாப்பையும் செட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஸ்டிக்கெல்லாம் லைட்டாக அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா உள்ள லாலிபாப்புக்குள்ளே நல்லா இன்சர்ட் ஆகிடும். இப்போது பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் மேக்ரூன் ஷீட்டில் தான் சேர்த்துருக்கேன். மேக்ரூன் ஷீட்டில் அந்த ரவுண்டு ஷேப்புக்கு அழகாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா டூத்பிக்கையோ இல்லைன்னா லாலிபாப் ஸ்டிக்கையோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1 hour போல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஹார்ட் ஆகிடும். ஹார்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இமீடியட்டாக வேணும்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ட்ராப் ட்ராப்பாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே அழகாக செட் பண்ண விட்டுருங்க. இப்போ லாலிபாப் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கேக்குக்கு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு லாலிபாப் கேக் தான் ஆர்டர் வந்துருந்துச்சு, அதனால் இந்த லாலிபாப்பெல்லாம் அதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் மிரர் டைப்பில் இருக்கிற லாலிபாப். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு சுகரும் தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். கார்ன் சிரப் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள் ஆட் பண்ணியிருக்கேன். 5th பர்த்டேங்கிறனால நம்பர் 5 லாலிபாப்பையும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப்பை மோல்டில் ஊற்றும் போதே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கோல்டன் லீஃப், சில்வர் லீஃப் அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நான் லாலிபாப்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டைப்பில் நீங்கள் இதே போல் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே சூப்பரான லாலிபாப் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.